வெயிட் பண்ணிருக்கியா? ஸ்கிரீனுக்கு வரேன். இது ஏற்கனவே நம்ம மேகசின்ல வந்தது கேட்டிருக்காங்க. ராஜேஷ் கோயம்புத்தூர் அவங்க கேட்டிருக்காங்க. கேள்வி வந்து, மனம் புறத்தில் ஒரு புலனுணர்வு என்ற அளவில் மட்டும் பயன்படுத்தினால் போதும் என்றால், ஆறாவது அறிவான மனம் மனிதனுக்கு இருப்பதன் அர்த்தம் என்ன? ஏற்கனவே குப்பம்மாள் சுப்பிரமணியங்கிறவங்க கேட்டிருந்திருக்காங்க. பட் இவர் என்னமோ அதை பார்த்திருக்காங்க, பார்த்து திருப்பியும் அதை கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட பேச விரும்பிருக்காங்க. ஸ்கிரீன்ல பார்க்க முடிஞ்சது. அதாவது இப்ப நம்ம மனசு வந்து ஒரு புலன் எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொல்லி சொன்னா, அது ஒரு சுதந்திரமா செயல்படுற மாதிரி. நம்ம எல்லா புலன்களும் சுதந்திரமா தான் செயல்படுது. கண்ணு வந்து சுதந்திரமா பாக்குது, சுதந்திரமா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே மாதிரி காது வந்து சுதந்திரமா கேக்குது. அது வந்து எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை. இப்ப கண்ணு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை, காது ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை. இப்போ மனசு தான் என்ன பண்ணுங்கன்னா, சிலதை செலக்ட் பண்ணுது. இப்போ அந்த செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் தான் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்குது. அப்போ அந்த செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, அப்போ அது வந்து அந்த புலன்கிறக்கூடிய கெப்பாசிட்டி அது இழந்துருது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால், அந்த மனசுமே வந்து ஒரு இன்னோசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணோம், எல்லா விதமான உணர்வுகளையும் காட்டும். பட் இருந்தாலும் அது அதன் அளவில் ஒரு கன்னிங்கா இது வேணும் இது வேண்டாங்கிற மாதிரி அந்த கன்னிங்னஸை காட்டாமல் போயிடும். அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது நல்லது. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அதனால தான் அகம் புறம்னு நம்ம பிரிச்சுக்கிடுறோம். அகச்செயலை பொறுத்த அளவில் உங்கள் மைண்ட் வந்து கன்னிங்காக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ரீயாக எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு இருந்துட வேண்டியதுதான். ஆனால் புறச்செயலுக்கு வந்து கன்னிங்னஸ்ன்னு சொன்னால் ஒரு கால்குலேஷன். நீங்கள் வந்து லாப நஷ்டத்தை பார்த்து தான் நீங்கள் செயல்படணும், நல்லது கெட்டது பார்த்து தான் செயல்படணும், சரி தவிர பார்த்து தான் நீங்கள் செயல்படணும். உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அது அப்படியே செயல்பட்டுறக்கூடாது. அப்போ புறம் அம்சம் வேற, அக அம்சம் வேற. அகத்தில் வந்து நேச்சுரலாக இருக்கலாம், நேச்சுரலாக அது வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு இயற்கையான தன்மையோடு அதை விட்டா. புறத்தில் வந்து இயற்கையான தன்மையோடு விடக்கூடாது. அப்போ நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணோம். ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம மெமரி பேட்டர்ன்லாம் நமக்கு தேவைப்படுது. இப்போ புலன்கள் எல்லாம் மெமரி பேட்டர்ன் இல்லாமலே ஃப்ரீயாக செயல்படுற மாதிரி, மைண்டையும் ஃப்ரீயாக செயல்படுற மாதிரி அகத்துக்கு வச்சுக்கலாம், புறத்துக்கு வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை, எந்த அளவுக்கு தேவையில்லைங்கிறது வந்து செயலுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை. அப்போ புறச்செயல்களை பொறுத்தளவில் நம்ம பகுத்தறிவுங்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யணும். அகத்தை பொறுத்தளவில் பகுத்தறிவுங்கிறது தான் நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். அப்போ நாம் என்ன பண்ணிடுறோங்கன்னா, எப்பவும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது. அப்போ வரக்கூடிய உணர்வு வேற, வர வேண்டாத உணர்வு வேறன்னு சொல்லி நம்மளையே ரெண்டு செக்மெண்ட்டாக பிரித்து போராட்டத்தில் கொண்டு இறக்கி விட்டோம். அப்போ பிறகு பிறகு உண்மையிலேயே தேவையில்லாததும் நம்மளோட தங்கிக்கிட்டு தேவையில்லாத அப்புறப்படுத்துறதுக்கு போராட்டம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை வந்துடும். இல்லைன்னு சொன்னால் எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவில் போகும். எல்லாம் வரும், ஆனால் எல்லா பாட்டும் ஃப்ரீ ஃப்ளோவில் போக ஆரம்பிச்சோம். அதனால அகத்தை பொறுத்தளவில் பகுத்தறிவுக்கு அங்கே வேலையே கிடையாதுன்னு முடிச்சுக்கிறேங்க. புறத்துக்கு பகுத்தறிவு கண்டிப்பாக வேணும். அதை அகம் புறம்னுட்டு பிரித்து திங்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும்.